ஹலோ வீவர்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் நாமினேஷனில் யார் யாரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன், சேரன், மோகன், வைத்யா, அபிராமி அண்டு கைஷாடம் மீரா. இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட இந்த வரலாறுலேயே 11 பேர் நாமினேட் பண்ண ஒரு ஆள் வந்து மீரா. இது இங்கே 11 பேர் நாமினேட் பண்ணாங்க. இதையும் வந்துட்டு ஒரு திமுறாவும் ஒரு இதுவாகவும் தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மீன்ஸ்னால், அவங்க என்னவோ வந்துட்டு டஃப் கண்டக்ஷன் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் வந்துட்டு இது உண்மையாரே டஃப் கண்டக்ஷன் யாருன்னா வனிதாவை சொல்லலாம். அப்படியாப்பட்ட வனிதாவையே நம்ம வந்து ஓட் புள்ளிங்கில் தூக்கி வெளியே போட்டோம். ஸோ தயவுசெய்து பிக் பாஸ் ரசிகர்களான எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஓட் பழிக்கிற எல்லா பெருமக்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து மீராவுக்கு ஒரு ஓட் கூட போடாதீங்க. எப்படி நம்மலாம் ப்ரூவ் பண்ணி வனிதாவோட ஐசியாட்டத்துக்கும் அவள் பண்ணுற ஒரு இதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து செருப்படி கொடுத்து வெளியே அமிச்சோமோ, அதே மாதிரி இந்த மீராவை அனுப்பணுன்ற என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், யார் சொன்னாலும் மதிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு இதுவாக பேசுறது அப்படின்றது. அதே மாதிரி நல்லா இருக்கிற இந்த தக்ஷன் பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வீட்டில் வந்து பேசு, உன்னெல்லாம் ஒரு பொண்ணை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது என்ன. ஆனால் உண்மையாலே அவள் வந்து கேரக்டரைஸ் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவங்க இந்த வீட்டுக்கு வேணாம். அஃப்கோர்ஸ் உண்மையாலே வனிதா போனதுக்கப்புறம் வீடு வந்து கொஞ்சம் கலை எழுந்து சத்தம் சஞ்சரம் இல்லாமல் போகுது. பட் இது நல்ல குடும்பத்துக்கு அழகுன்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து பெரிய திஷ்டி போட்டாக இருக்கிறது இந்த மீரா. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் யோசித்து ஓட்டு போடுங்க. மீராவை ஓட்டு போடாதீங்க, என்னோட கருத்து. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், சரிங்களா? அதே மாதிரி சரவணன் நியாயமாக இருக்க மாதிரி இந்த சமையலில் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறது வந்துட்டு அவரை வந்துட்டு மோகன் வைத்தியா எதுவும் கிண்டல் பண்ணாருன்னு நேற்று ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. பட் ஆனால் சரவணன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு சேரன் அமைதியாக இருக்காரு, கொள்கிறாரு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவர் லாஸ்ட்லேயே வந்துட்டு அப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லாஸ்ட்லேயே கூட க்ளோஸாக இதுவாக இருக்கார். அது ஒரு சில பேருக்கு பரவல, அதுலேயும் நீமில் போட்டு கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அவங்கெல்லாம் உள்ளே இருந்தே ஆக்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு நல்ல இதில் போயிட்டுருக்கு. முக்கியமாக மோகன் வைத்தியா இருந்தே ஆகணும், அப்போ தான் வந்து சாண்டிக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ இல்லைனா வந்து யாருக்குமே பிக் பாஸ் பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். என்ன அவங்க ஒரு கொஞ்சம் வயசானவர், அடிக்கடி கொஞ்சம் ஹர்ட் ஆகி அழுகுறாரு, கொள்றாரு, அதுதானே தவிர, பட் மற்றபடி அவர் இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எஃபெக்ட் போடுறாருந்தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு கேம்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவர் எஃபெக்ட் கண்டிப்பாக போடுறாரு. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து மற்றவங்கிட்ட இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் அவர் இருந்தே ஆகணும். மற்றபடி அதில் எல்லோரும் மற்றபடி கவின்லாம் இந்த வாட்டி நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டான். கவின் எப்படி தப்பிச்சான்னு தெரில, சாக்ஷி தப்பிச்சிடுச்சு. யார் கூடயும் நான் நியூட்ரல்னு சொல்கிற ரேஷ்மா தப்பிச்சிச்சு. முக்கியமான விஷயம் மது தப்பிச்சிட்டா, சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் யாருமே இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லை. பட் இதில் வந்து இந்த மீராவை நம்ம வந்துட்டு எப்படி வனிதாக்கு இது பண்ணோமோ அதே இது வந்து நம்ம பண்ணுவோன்னு நம்புகிறேன். மற்றபடி நேற்று வேறு ஒன்றும் பிக் பாஸில் பெருசாக ஒன்றையும் இது நடக்கலை. சமையலில் மட்டும் சரவணுக்கும் மதுமிதாக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது, அது ஆல்ரெடி அப்படியே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்தது இன்றைக்கி நைட் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.